அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்கள் 9:15 9:30 பங்கு சந்தையில் ஸ்டாக் ஆப்ஷனை வர்த்தகம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதான் இந்த நேரத்தில் மட்டும்தான், அதற்கப்புறம் செய்ய விருப்பம் இருக்காது. அப்போது எப்படி வர்த்தகம் செய்யலாம் அப்படிங்கிறக்குண்டான கட்டண பயிற்சி May 15, அதாவது இன்று துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தந்து அதனை பற்றி தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்பத்தை சொல்லிவிடலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு பங்கு சந்தையில் ரொம்ப நேரம் இருக்கிறவரை உங்களை அடிக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் லாபமோ நஷ்டமோ 15 நிமிடம்தான். அதற்குள்ளே வர்த்தகத்தினுக்குண்டான வாய்ப்பை, அதாவது வாய்ப்பு இருக்கும்போது தான், தினமுமெல்லாம் நம்ம வர்த்தகம் இல்லை, வாய்ப்பு இருக்கும்போது அதை வர்த்தகம் செய்யும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கம். இதில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வகுப்பு இருக்காது. எங்களிடம் கலந்து கொண்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் கலந்து கொள்ள வேண்டாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 15 May நம்மளுக்கு இன்றைக்கி இன்சைட் ஆர் அவுட்சைட் ஓப்பன் அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதுனால அனைவரோட எதிர்பார்ப்பு வந்துட்டு பிஜேபி வந்துட்டு அடுத்த ஆண்டு நம்மளுக்கு வந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுனால கர்நாடக தேர்தலோடைய நம்மளுக்கு உண்டான ரிசல்ட் வந்துட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு தோல்வி பெற்றாலும் காங்கிரஸ் வந்து தனி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது வந்துட்டு அது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. அப்போ அதனால் பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு அடுத்த தேர்தலோட ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு தனி பெரும்பான்மை ஏதாச்சும் கட்சி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தனி பெரும்பான்மையாக இருந்தால் அதற்குண்டான ரிசல்ட் வேறு, இல்லை தனி பெரும்பான்மை இல்லாமல் ஒரு கூட்டாக ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதற்குண்டான அர்த்தம் வேறு. அப்போது இதனுடைய பிரதிபலிப்பு இன்றைய சந்தையில் இருக்குமா அப்படிங்கிறது தான் அனைவரோட எண்ணமாக இருந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ தற்போது வரை 7:42 வரை நம்மளுக்கு 18,282 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,322, லோ பார்த்திங்கன்னா 18,615. அப்போ இது ஒரு இன்சைடு ஓப்பன், இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தடுதல் கிடையாது, அதாவது பிரேக் அவுட் கிடையாது அவுட்சைடில். அதாவது கேப் அப் ஆர் கேப் டவுன், கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கும்போது ஸ்பாட் மார்க்கெட் வந்து 18,342 மேலே போகணும், நிஃப்டி ஸ்பாட் வந்து 18,194 கீழே இருந்தால் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் கிடைக்கும். இது ஒரு இன்சைடு ஓப்பன். இன்சைடு ஓப்பனில் நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை எடுத்துக்கிட்டால் 18,342, 18,389, 18,326, 18,344, 18,286. லோன் எடுத்துகிட்டால் 18,100, 18,229, 18,211, 18,270, 18,194. அப்போ ஒரு லோவோ ஒரு ஹையோ பிரேக் பண்ணால் அடுத்தது மிக தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகும். ஆனால் அது இது அப்படி இல்லை, தொடர்ச்சியாக நம்மளுக்கு சப்போர்ட்டும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சந்தையில் ஒரு வால்டைல் சந்தையாக தான் இருக்குது, அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஒரு பிரேக் அவுட்னா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த தடுப்புக்கு ஒரு இதே இருக்கக்கூடாது, பெரிய ஃப்ரீடம் மூமெண்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இங்கே நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஃப்டி ஸ்பாட் ப்ளஸில் இருந்திருக்காங்க, ஃபியூச்சர் வந்து மைனஸில் இருந்திருக்காங்க. இதனால் ஆப்ஷன் கிரீக்ஸ் கால் ஆப்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், புட் ஆப்ஷன்ஸ் வந்து கரைதல் குறைவாக இருந்திருக்கும். ஸோ அதனுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் இது புரியும். அப்போ இதன் அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியோட ரேஞ்ச் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18,300 கால் புட், அடுத்தது வந்து 18,200 புட், 400 கால் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை 18,200, 18,300,
18,400 இந்த எல்லைக்குள் இருக்க அதிகமான விருப்பமாக இருக்கிறார்கள். இந்த எல்லையை எப்படி டிராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த கர்நாடக எலெக்ஷனுடைய நம்ம பிரதிபலிப்பின் அடிப்படையில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற, அதாவது கர்நாடக எலெக்ஷனுக்கோசரம் அதாவது மார்க்கெட் நல்லா இறங்கலாம் ஏறலாம், ஆனால் அது கர்நாடக எலெக்ஷனுக்காக இருக்காது. காரணம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக குறைவாக இருப்பதால் இந்த கர்நாடக எலெக்ஷன் மேலே ஒரு கண்ணு மார்க்கெட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது இது நம்ம தெரியுது. ஆனால் இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், ஆனால் மார்க்கெட் இதனை எதிர்பார்க்கல. கர்நாடக எலெக்ஷனுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். சந்தையோட ரேஞ்ச் 18,620 டு 18,397, ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்ச் 18,123 டு 18,477, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18,363, 18,397, 18,450, சப்போர்ட் லெவல் 18,266, 18,220, 18,154 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43,905 ஹை, நம்மளுக்கு இது ஒரு ஹையஸ்ட் க்ளோசிங் அண்டு ஹையஸ்ட் ஹைன்னு சொல்லலாம். ஆனால் 44,000 மேலே மார்க்கெட் போயிருக்கு, ஆனால் இந்த இடத்துல க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியத்தில் தான் கொஞ்சம் நெருடல் இருக்குது. 43,500 கால் அண்டு புட்டை வந்து இவங்க வந்து ஸ்ட்ராடலாக வச்சுருக்காங்க. நிஃப்டி வந்து 18,300 மையமாக வைத்திருக்கு, இவங்க 43,500 மையமாக வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 43,488 டு 44,065, வைட் ரேஞ்ச் 43,223 டு 44,377 இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாற ரியாக்ட் பண்ணணும். முரண்பாடு இருந்தால் வால்டைலாக அதிகமான வாய்ப்பாக இருந்துடும். பிரேக் அவுட்டுக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை 43,905, அதுக்கப்புறம் 43,774, 43,383, 43,533, 43,418. ஸோ இதெல்லாம் ஹை. லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43,347, 43,367, 42,882, 43,125, 42,780. அப்போ பிரேக் அவுட்னு எடுத்துட்டால் இந்த 42,780 43,905 தான் பிரேக் அவுட். அப்போ இதுக்குள்ளே இருக்கிறவரை சந்தை வால்டையில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும். இதற்குள்ளே உடனடியாக நம்ம ஒன் சைட் மூமெண்ட்டுக்குண்டான மூமெண்டம் இந்த இடத்துல எடுக்க முடியும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் அந்த வாய்ப்புக்குள்ளேயே நம்ம போக முடியும். இதற்குண்டான ஆய்வை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி ஆப்ஷனுக்கு என்று முழுமையாக நம்மளுக்கு வந்து மே 25 30 ஆரம்பமாக வாய்ப்பாக இருக்கும். அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தகவல் கொடுத்து அதனுடைய பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.